ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்போசபிள் இமெயில் அட்ரஸ் அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஆல்ரெடி டெவலப்மெண்ட் அண்டு ப்ரோக்ராம் சைட் டெஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சரிங்களா? வாங்க போகலாம் எப்படி இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்போசபிள் இமெயில் அட்ரஸ், டிஸ்போசபிள் இமெயில் அட்ரஸ்னா என்ன, ஓகேவா? அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரரியாக நமக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும். அதாவது நம்ம வந்து சர்டன் லிமிட், ஜஸ்ட் ஃபார் ஒரு மெயில் நான் சென்ட் பண்ணணும் இல்லை ரிசீவ் பண்ணணும், தென் அதுக்காக மட்டும் நான் சர்டன் டைம் வரைக்கும் எனக்கு வந்து தேவைப்படுது, அவ்வளோதான், எனக்கு அதுக்கப்புறம் அந்த மெயிலுக்கு அந்த பர்பஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், டிஸ்போசபிள் இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க, ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு மீட்டிங் இந்த மாதிரி இடத்துல ஒரு 14 days ட்ரையல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு எப்படி வந்து நம்ம டிஸ்போசபிள் இமெயில் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி திங்கிங், இந்த மாதிரியான பர்பஸ் தான். அதாவது ஒன்று டெம்பரரியாக உங்களுக்கு இமெயில் வந்து ஒன்று சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொடக்டடாக உங்களுடைய இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டெம்பரரியான இமெயில் ஐடியை, டிஸ்போசபிள் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்கிறது, எப்படி டிஸ்போசபிள்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது, குப்பத்தட்டில் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு குப்பத்தட்டில் போடுற மாதிரி அந்த மாதிரி இமெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம், சரிங்களா? ஓகே, இதில் என்னென்ன மெயிலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறையா மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பெய்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரீயாகவும் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறதுல மோஸ்ட்லி நல்ல பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, யாப் மெயில் அப்படின்றதான் இருக்குது. அந்த யாப் மெயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஓகே, டிஸ்போசல் இமெயில் அட்ரஸ்னால் என்னன்றது இந்த விக்கிபீடியாவில் போட்டிருக்கிறாங்க, இந்த வீடியோ லிங்க்ல நான் அதை கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா யாப் மெயில் அப்படின்றது வந்து பார்க்குறப்ப நீங்கள் இந்த yopmail.com அப்படின்ற இந்த சைட்டில் பண்ணிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் இமெயில் அட்ரஸில் நோ ரிஜிஸ்ட்ரேஷன், எல்லா நோ ரிஜிஸ்ட்ரேஷன், ஆட்டோ ஜென்ரேட் இன்பாக்ஸ், நோ பாஸ்வேர்ட், மெசேஜ், உங்களுடைய மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெப்டன் 8 days உங்களுக்கு வந்து என்னது உங்கள் மெசேஜ் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? வாங்க, இதில் ஒரு மெயில் ஐடி வந்து நான் கிரியேட் பண்ணி காக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, டெமோ டிஸ்போசபிள் இமெயில் அட்ரஸ் DEA 123, நீங்கள் டைப் பண்ணோடனே மேலே அப்படியே yopmail.com அப்படின்னு ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்துருக்கும். ஜஸ்ட் நான் அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணி செக் இன்பாக்ஸ் கொடுத்தேன்னா டெமோ DEA அப்படின்ற இன்பாக்ஸ்க்குள்ள வந்து போயிடுது, சரிங்களா? இது வரைக்கும் யாருமே இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பாக்ஸ் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரேரான ஒரு நேம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? அதான் அதில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் காமனாக நீங்கள் இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டெக் ஃபார் ஆல் அப்படின்ற இமெயில் ஐடி நான் கொடுத்துட்டு செக் நியூ இமெயில்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது உங்களுக்கு. இதை வந்துட்டு யாரெல்லாம் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் மெயில் அனுப்பியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ண மெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இது வந்து ஓப்பன், யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அதாவது 8 days இப்போக்குள்ள கிரியேட் பண்ணியிருப்பாங்க, 8 days வரைக்கும் தான் அந்த மெயில் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்து, அது வரைக்கும் நீங்கள் யாரும் ஓப்பன் தான், ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் வேணாம்னா நீங்கள் இதில் போய் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு வந்து என்னது இருக்குது, நீங்கள் எப்போ டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இதில் வேற என்ன உங்களுக்கான பர்பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் அலையை செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து டெக் ஃபார் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் yopmail.com. இப்போ இந்த இமெயில் ஐடியே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மெயில் ஐடி எப்படி சென்ட் பண்ணணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் இந்த யாப்மெயில் இந்த மெயில் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து நான் ஒரு டெஸ்ட் மெயில் அனுப்புகிறேன். இது நார்மலாக டெம்பரரியாக யாருக்காவது நீங்கள் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யாப்மெயிலில் ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் நான் வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுறேன், கொடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும், தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன், இது செக் ஃபார் இமெயில் இந்த வந்துருச்சு பாருங்க, சரியா? டெஸ்ட் மெயில் ஃபார் ஆல் இப்போ 10:46, இப்போ நம்ம அனுப்பிச்ச மெயில், இப்போ அனுப்பிச்ச மெயில் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் போட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும், சரியா? இது மாதிரி அனுப்பிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு எனக்கு ஒரு அலையஸ் போட்டுக்கிறேன். நார்மலாகவே இது எப்படி ஒர்க் ஆகும்னா அலையஸில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அலையஸ் போனால் அலையஸ் போட்டுக்கலாம். நீங்கள் செக்யூர் இல்லாத நேம், இப்போ நான் டெக் ஃபார் ஆல்ன்ற நேம் வந்து யார் வேணாலும் சொன்னோன்னு கண்டு பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த நேம் வேணாம் யாப் மெயில், எனக்கு வேற மாதிரி செக்யூர்டர் நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் அலையஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அலையஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ALT.DK-EQ இப்படி கண்ணப்பன ஒரு நேம் வந்து பாருங்க, இந்த நேமை நீங்கள் காப்பி பண்ணி இதை நீங்கள் உங்களுக்கு சென்டோ ரிசீவோ நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வேற யாராவது உங்களுக்கு ரிசீவ் பண்ணணும் இந்த இமெயில் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கம்போஸ்டில் போயிட்டு இப்போ நான் வந்துட்டு டெக் ஃபார் ஆல்ரெடி யாப் மெயில் கொடுக்காம இந்த ALT ஆர் சம்திங் வாட் அவர் XXX அந்த மெயில் ஐடி நான் வந்து கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் அலையஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது அலையஸ் மெயில் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி, சரியா? இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு அலையஸ் ஓகேவா கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் போய் இன்பாக்ஸில் பாருங்கள், இன்பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக் நியூ இன்பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துருச்சுங்களா, நம்மளுடைய அலையஸ் மெயில் வந்துருச்சு, அலையஸ் மெயில் டெஸ்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அலையஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் கொடுக்குற நேம் என்ன ஒரு சிம்பிளாக கண்டுபிடிக்கிற மாதிரி மெயில் ஐடியாக இருந்தாலும் அது என்ன ஆகும், ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வந்து ப்ரொடெக்டில் இருக்கும், பிக் அண்ட் ஆஃப் இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த நேமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அலையஸ் நேம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ பாப்பாட் யாப்பிள் டாட் பதிலாக நீங்கள் ஜாக் ஐஃபோன் சம்திங் இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி நீங்கள் அலையஸ் இது பண்ணி அந்த மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எனிவே அது வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னா 8 days உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் மேனுவலாக கூட இந்த மெயில் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது யாராவது இதே சேம் மெயில் ஐடி இதே மெயில் ஐடி ஓப்பன் போட்டு பார்த்தாங்கன்னா உங்களோட மெயில் கண்டென்ட் வந்து தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது 8 days அப்புறம் உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும் ஓகேவா. இப்போ இது வந்து மோஸ்ட்லி டெஸ்டிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி இந்த ஜிமெயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாப் மெயிலோட பர்பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தென் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் தெரிஞ்சுக்கலாம். ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி பிளஸ் ஒரு நம்பரோ ஒரு லெட்டரோ நீங்கள் போட்டு அனுப்புனீங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேம் மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டிஸ்போசபிள் செட்டிங்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்பாக்ஸ்க்கு வரவேணானா இன்பாக்ஸ் வரானா கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி சென்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ என்னுடைய ஜிமெயிலில் கொண்டு போயிட்டு இப்போ டெக் ஃபார் ஆளுக்கே நான் வந்துட்டு மெயில் அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன்னா இங்கே பாருங்கள், டெக் ஃபார் ஆல் அட் ஜிமெயில் அனுப்புறோம், ப்ளஸ் 2 போட்டிருக்கிறோம். இது ப்ளஸ்க்கு அப்புறம் எந்த இது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன மெயில் ஐடி போட போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு யூடியூப் என்ன போட போகிறேன், யூடியூப் அப்படின்னு போடுவேன். இப்போ எதோ போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டிங்கன்னா டெக் ஃபார் ஆல் அப்படின்ற டொமைன் வரைக்கும் தேடும், ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்க தேடாது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் டொமைனில் இருக்கான்னு பார்க்கும். இந்த மெயில் ஐடி வந்து ஜிமெயில் இருக்குதான்னு செக் பண்ணும். அவ்வளோதான். இந்த ஐஃபோன் ப்ளஸ் யூடியூப் ப்ளஸ் யூஸ்லெஸ் ப்ளஸ் நம்பர் 1234 அந்த மாதிரி எது போட்டிங்கனாலும் இதை வந்து அப்படியே வந்து இன்னொரு மெயில் ஐடியாக கன்சிடர், இந்த மெயின் முதல் மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிமெயிலுடைய டிஸ்போசபிள் ஓகேவா, ஓகே கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க நமக்கே மெயில் ஐடி சென்ட் ஆயிடுச்சு, ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெயில் ஐடி யாருக்குனாலும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஜிமெயில் ஐடி டிஸ்போசபிள் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு சரியா. இந்த மாதிரி தான் முன்னாடி வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் இப்போ இப்படி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம் சம் பர்பஸ்க்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி வெளியிலே டிஸ்போசபிள் இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா நிறையா வரும். அதில் யாப்மெல் வந்து ரொம்ப பாப்புலர், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அலைஸ் வேணால் அலைஸ் போட்டுக்கலாம். சம் ஃபியூச்சர்ஸ் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எதாவது ஆஃபர் இந்த மாதிரி ஏதாவது இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோ டு மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோ டு மீட்டிங்கோட லாகின் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் எனக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 14 days ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க எனக்கு. ஆனால் எவ்ரி டைம் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நான் வந்துட்டு 14 days வரை நான் இமெயில் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வச்சு வேற ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்கே டெக் ஆர் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு நேம் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம யாப் மெயிலில் கிரியேட்டே பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் எந்த மெயில் கொடுத்தாலும் யாப் மெயில் அவைலபிளாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்கே டெக் என்ன கொடுக்கலாம், செக்யூர் ஆர்கேடெக் ப்ரைவேட் அட்டு yapmail.com அப்படி நான் கொடுத்துறேன். அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ற சொல்றாங்க ஓகேவா. ஒரு பாஸ்வேர்ட் வந்து நான் கொடுத்துறேன் சரியா. கொடுத்துட்டு நான் 14 days ட்ரையல் வந்து நான் கிளிக் பண்றேன். ஆர்கேடெக் ப்ரைவேட் டவுன் செட் கொடுத்தேன். இப்போ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டேர்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 14 days ட்ரையல் வந்து யாப்மெயில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இமெயில் ஓரியன்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபரோ இந்த மாதிரி எதாவது கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யாப்மெயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெம்பரரி உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். அது அலைஸ் வேணால் அலைஸ் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நமக்கு வந்து இப்போ லாகின் ஆயிடுச்சு கோ டு மீட்டிங் சரியா. ஓகே இந்த பர்பஸ் தான் நம்ம வந்து நீங்க பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னொரு ஒரு நியூ பர்பஸ் நியூ டெக்னாலஜி பற்றி நம்ம ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சிந்திக்கலாம். நம்மளுடைய வீடியோவில் தொடர்ந்து நம்ம வந்து லினக்ஸ் அண்ட் AWS அந்த இந்த மாதிரியான நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம் சரிங்களா. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் தொடர்ந்து உங்களோட அப்டேட் வந்து பார்க்க முடியும் சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த மாதிரி IT அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராம் ஓரியன்ட் யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி அண்டு AWS அண்ட் IoT ரிலேட்டடாக லினக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேவா. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.